देवने नीर एनुडे देवन अधिकालमे उम्मे तेड़ुगिरे परंडदुं विडायत्तदुं तन्नीर अट्टदुमान निलत्तिले एन आत्मा उम्मेल तागमायिरुकिरदु एन मांसमानदु उम्मे वांजिकिरदु जोम चेवोम। आलोचने नंरी पता प्रवेश ஆண்டவர் உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதித்து வழிநடத்த இந்த ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்கிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்க போகிற வேத பகுதி, சிந்திக்கக்கூடிய சத்திய வசனம் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி தர நாங்கள் கெஞ்சுகின்றோம். காலையிலே உம்மை தேடும்படியாய் எங்களை வேதத்திலே சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, எத்தனை பேர் இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி நீர் அறிவீர் சுவாமி. ஆண்டவரே, பயபக்தியோடு கூட ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிய அப்படிப்பட்டதான விருப்பத்தோடு கூட உம்முடைய ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமான ஆராதனையாய் ஆண்டவருடைய வாக்கை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு இந்த மாதத்தையும் அவருடைய உத்தாசியோடு கூட கடந்து வரக்கூடிய ஒரு ஆராதனையாய் ஆண்டவர் நீர் மாற்றி வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ பாமாலை நாம் பாடுவோம்.
வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 27. சங்கீதம் 27 மாறி மாறி வாசிப்போம். போர்ஷன் ஃபார் த ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் ஃப்ரம் சாம் 27. சாம் 27. கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கத்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடரை விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கத்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வியான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கத்தருக்கே காத்திரும். விசுவாசத்தை உறுதி செய்யத்தக்க வகையிலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சிறுவலமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடு எழுந்திருந்தார். பரம்பரை கேரி சர்வலுள்ள பிதாவாகிய தேவதூதவாசலை வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும்
நமக்கு கற்று தந்ததான கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் சீரழுக்க நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எடுத்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருணோதய ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 9 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்ததற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த 10வது மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்துக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது நாம் தலை வணங்கி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 10வது மாதத்தின் 1வது நாளிலே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது மெய்யாகவே நீர் எங்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் வாக்கு மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். உம்முடைய வாக்கின்படி எங்களை இம்மட்டும் நீர் வழிநடத்ததுக்காக கொடான கொடி ஸ்தூத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 9 மாதங்கள் நாங்கள் கடந்து வந்த பாதையிலே நீர் எங்களோடு கூட இருந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்களை பாதுகாத்தீர், தேவைகளை சந்தித்தீர், ஆபத்து விபத்திலிருந்து பாதுகாத்தீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 10வது மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்துக்காக உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய உள்ளத்துல நீர் பேச வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வாக்குத்தத்தை பெறதுக்காக உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உம்மை நோக்கி செபிக்கிறோம். கர்த்தர், இந்த வாக்குத்தத்தின் மூலமாக இந்த மாதம் முழுவதுமாக நீர் வழி நடத்த வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானமும் அடியினுடைய வாயின் வார்த்தையும் உமக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமானது ஹாகாய் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 2:4 வசனம். ஹாகாய் chapter 2 verse 4, தேவனுடைய வார்த்தை இவ்விதமாக சொல்கிறது. ஆனாலும் செருபாபலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோதேகாசுத்தின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். The word of God says in Haggai chapter 2 verse 4, But now be strong, Zerubbabel, declares the Lord. Be strong, Joshua, son of Jehozadak, the high priest. Be strong, all you people of the land, declares the Lord, and work,
For I am with you, declares the Lord Almighty. இந்த நான்காவது வசனத்தின் பின்பகுதியானது இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம். The second part of this verse which says, Be strong, all you people of the land, declares the Lord, and work. For I am with you, declares the Lord Almighty. That is the promised verse for this new month that Lord has given us. தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வேத வசனத்தை மையமாக வைத்து இந்த நாளின் தேவ செய்தியோட தலைப்பானது திடன் கொள்ளுங்கள் Based upon this verse, I have entitled my sermon as Be Strong. இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது சுமார் 6 மாதங்கள் இந்த லாக்டவுனிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் மார்ச் மாதத்திலே ஆரம்பித்த இந்த லாக்டவுன் அக்டோபர் மாதத்திலும் தொடர்ந்து இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த லாக்டவுனில் நாம் பார்க்கும்போது அநேக இழப்புகள் அநேகர் தங்களுடைய வேலைகளை இழந்து விட்டார்கள் வியாபாரத்தை இழந்து விட்டார்கள் தங்களை நேசிக்கிறவர்களை இழந்து விட்டார்கள் குடும்ப வாழ்வை இழந்து விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் During this 6 months of lockdown, we see that there are many losses. Losses in work, in business, in family life, in personal life. There is loss everywhere. இந்த சூழ்நிலையிலே அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்கள் இனி என்ன நடக்குமோ என்னுடைய வேலை நிரந்தரமாக இருக்குமோ என்னுடைய வியாபாரம் மீண்டுமாக செழிப்பாக இருக்குமோ என் குடும்ப வாழ்க்கை மீண்டுமாக செழிப்பாக இருக்குமோ என்று கவலைகள் பயங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கலாம் This lockdown has arisen many fears in our life that will I be able to prosper again? Will I be able to make up my family life? Will I be able to see the blessings in my life again? So many kinds of fears, so many kinds of depression and disappointments are going through in each and everyone's life. In midst of all such situations, this morning God is declaring that, be strong and work. In the பயத்தின் மத்தியிலும் கவலைகள் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார் திடன் கொள்ளுங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இந்த ஹாகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது முதலாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அங்கே பிதாவுடைய ஆவியானது இந்த தேசத்தின் யூதா தேசத்தின் கவர்னராகிய செருபாபேலின் மேலே வருகிறது அதை தொடர்ந்து இந்த தேசத்தின் பிரதான ஆசிரியராக யோசுவா மேலே வருகிறது அதை தொடர்ந்து மக்கள் மேலே பிதாவுடைய ஆவியானவர் வந்து சொல்கிறார் நீங்கள் இந்த ஆலயத்தை மீண்டுமாக கட்ட வேண்டும் இந்த இடிந்து போன ஆலயத்தை நீங்கள் மீண்டுமாக கட்ட வேண்டும் என்று பிதாவுடைய வாக்கு தத்தம் ஹாகாய் தீர்க்கதரிசி மூலமாக வருகிறது When we read the prophetic book of Haggai in chapter 1 verse 13 it says the spirit of the Lord stirred up the mind of Zerubbabel who was the governor of Judah and then the spirit of the Lord stirred the heart of high priest Joshua and then the mind of the people of Judah to rebuild the temple which was fallen down இந்த இரண்டாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது மக்கள் மீண்டுமாக இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள் இந்த ஆலயத்தை மீண்டுமாக கட்டும் போது அங்கே அநேக ஜனங்கள் கூடி வருகிறார்கள் When they start to build up this temple, many people started to gather near the temple. And as they were laying the foundation, as they were building the temple, they were murmuring
அங்கே ஒரே கலக்கமாக இருந்தது. ஏனென்றால் முதல் ஆலயத்தை பார்த்த அந்த முதியோர்கள் இந்த நாட்களிலும் அங்கே அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஹாகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:3 அங்கே வாசிக்கும் போது அவர்கள் அங்கே சொல்கிறார்கள், முந்தின காலத்தின் மகிமையை இப்போ நாம் பார்க்கலாமா? We can't see the glory of the temple that was built in the early days. The first temple had its glory, but the second temple doesn't have any glory. The elders started to weep loudly that we are missing the glory of the first temple. இந்த ஜனங்கள் மீண்டுமாக இந்த ஆலயத்தை கட்டும் போது அங்க இருக்கிற மூப்பர்கள் முதியோர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள், குக்குரல் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் முந்தைய ஆலயத்தை பார்க்கிலும் இந்த ஆலயத்தில் மகிமை காணவில்லை. 5 காரியம் இந்த ஆலயத்தில் இல்லை. The sacred fire was missing in the present temple. The Shekinah was missing in this temple. The ark and cherubim, the urim and thummim, and the spirit of prophecy was missing in this present temple, and that's the reason there was weeping among the elders. Pelei, cherubim, urim, thummim, தீர்க்கதரிசியின் ஆவி, இப்படிப்பட்ட காரியம் இந்த ஆலயத்தில் இல்லை என்று மூப்பர்கள் அழ ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள், இந்த ஆலயத்திலே தேவனுடைய ஆவி தரிசிக்கிறோம் என்று. They forgot that this house or this temple of God is connected directly with Messiah's kingdom and have a glory far above the gold and silver that was there in the early temple. முந்தின ஆலயத்திலே அங்கே பொன்னும் வெள்ளியும் மற்ற உயர்ந்த கல்களால அந்த ஆலயத்தை கட்டப்பட்டுள்ளது. ஆனா இந்த ஆலயத்திலே அந்த பொன்னையிலும் பார்க்கிலும் அந்த வெள்ளியையும் பார்க்கிலும் தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தில் இருக்கிறது என்று ஜனங்கள் அறிவில்லை. But God says that you build up this temple, you start to work because I am with you. God is giving an assurance that I'll be there with you because this temple belongs to me and I will dwell in this temple. That's what the assurance God is giving. இங்கே மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பழைய ஆலயத்திலே பார்க்கும்போது நல்ல ஒரு ஆலயமாக இருந்தது. அங்கே there was gold, there was silver, there was precious stones in that early temple. But this temple has far more valuable thing, that is the Spirit of God. In the ஆலயத்திலே அந்த பொன் பார்க்கிலும் அந்த வெள்ளியிலே பார்க்கிலும் தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று இந்த மனிதர்கள் உணரவில்லை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய வேலையை ஆரம்பிங்கள். இந்த 6 மாதமும் நாம் வேலை இல்லாமல் இருக்கலாம், வியாபாரம் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள், பலவிதமான கஷ்டங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள் என் ஜனமே, திடன் கொள்ளுங்கள், உங்களுடைய வேலைகளை மீண்டுமாக ஆரம்பிங்கள். நாம் கவலையோடு சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே என்னுடைய முந்தின நாட்களை பார்க்கிலும் இப்பொழுது சரியான வேலை இல்லை, சரியான வியாபாரம் இல்லை, எங்களுடைய குடும்பத்திலே நிம்மதி இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனமே திடன்கொள், உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்கள். We must be murmuring within ourselves that God, though I am going to begin my work, though I am going to begin my business, but I can't see the prosperity that was there in the early days. But God is giving us an assurance, my dear child, you start up your work and be strong because I am with you. That's the assurance God is giving us this morning.
மூன்று காரியத்தை இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு ஆண்டவர் நமக்கு உறுதியாக சொல்கிறார் இந்த வசனத்தின் மூலமாக. முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்கள் ஆன்மீக மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை புதுப்பிப்பார். First thing God was to remind us, God was to give us an assurance this morning is, be strong and I will revive your spiritual and personal life. ஆண்டவர் நம்மளுடைய ஆன்மீக மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை புதுப்பிக்க காத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டுமா? நாம் திடன் கொள்ள வேண்டும். இந்த லாக்டவுன் மூலமாக நாம் சோர்ந்து போயிருக்கலாம், நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை இன்னும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் புதுப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறேன், நீ திடன் கொள். God is telling during this lockdown or during this pandemic, your spiritual or personal life must have gone in vain. It must have been lost. But God is giving us an assurance. My child, be strong because I am going to revive your personal and spiritual life. நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? திடம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் உறுதியாக சொல்கிறார். அந்த ஜனங்களை பார்க்கும் போது, யூதா மக்களை பார்க்கும் போது பிதாவானவர் சொல்கிறார், நீங்கள் அந்த ஆலயத்தை கட்டுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். Today you must be thinking, Lord, I don't know where my life is going to end. There is no peace. There is no happiness. Lord, I am going astray from your ways. God is telling, my friend, my child, be strong and start reviving your spiritual and personal life because I am with you. That's what the assurance God gave to those people, that you start up the building, I am with you. In the similar manner, God is telling, I am going to revive your personal and spiritual life. ஆண்டவர் நம்மளுடைய தனிப்பட்ட மற்றும் ஆன்மீக வாழ்க்கையை புதுப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருக்குள் திடன் கொள்ள வேண்டும். We need to be strong in our faith. We need to be strong in our belief that yes, God is with me and He will revive my life. That's the first thing God is going to do this in this new month. The second thing God is assuring us that be strong and God will rebuild your family life. திடன் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்கள் குடும்ப வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவார். He is going to rebuild your depressed family life. இந்த லாக்டவுன் மூலமாக, இந்த பேண்டமிக் மூலமாக, இந்த ரெசெஷன் மூலமாக அநேக குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது. கணவன் மனைவியிலே ஒரு ஒற்றுமை இல்லை, பிள்ளைகள் பெற்றோர் மத்தியிலே ஒரு நன்றாக ஒரு உறவு இல்லை. There is disrespect, dishonor among the family. There are so many families, they have come to a conclusion that we can't be together anymore because of the recession, because of the loss that they have gone through. The family life has been lost completely because of this pandemic or lockdown. God is telling, my dear family members, I'm going to rebuild your family life. Be strong in me. And I'm going to definitely unite your family so that you will be a peaceful family. You will be a spiritual family. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மளுடைய குடும்பங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய குடும்பத்தில் கஷ்டம் இருக்குதோ, கவலைகள் இருக்கிறதோ, துன்பங்கள் இருக்கிறதோ, சமாதானம் இல்லையோ, நான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மீண்டுமாக கட்டி எழுப்ப போகிறேன். God is giving us the assurance this morning that I am going to rebuild your family life.
நாம் செய்ய ஒரு காரியம் ஆண்டவருக்குள் நாம் திடன் கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே நாம் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஜெபிக்கும் போது காத்திருக்கும் போது அவர் நாம் இழந்து போன இந்த குடும்ப வாழ்க்கையை அவர் மீண்டுமாக கட்ட எழுப்பு மீண்டுமாக கட்டி எழுப்புவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக அவர் செய்வார். நாம் செய்ய ஒரு காரியம் நாம் ஆண்டவருக்குள் திடன் கொள்ள வேண்டும். இனி பயம் வேண்டாம், இனி சோர்வுகள் வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு என் குடும்பத்தோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். Yes, my dear friends, God is assuring us that be strong and God will rebuild your family life. The third thing God is giving us an assurance in this new month is be strong and God will reorganize your professional life. திடன் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்கள் வேலையை தொழிலை மறுசீரமைப்பார். இந்த லாக்டவுன் மூலமாக அநேக இடத்துல நாம் பார்க்கிறோம், அநேகர் தங்களுடைய வேலைகளை இழந்து விட்டார்கள். இல்லை என்றால் சம்பளத்தில் ஒரு சில பகுதி தான் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பிசினஸ்ல பார்க்கும் போது முந்தின காலத்தை பார்க்கிலும் இப்பொழுது அப்படிப்பட்ட பிசினஸ் இல்லை, அநேக தோல்விகள் இருக்கிறது, கலங்கி போய் இருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த காலை வேளையில? என் ஜனமே, என் பிள்ளைகளே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடைய வேலைகளை வியாபாரங்களை மறுசீரமைப்பேன். My dear friends, God is giving us an assurance this morning that you must have lost your work, although you must be receiving a certain part, a percentage of your salary, or you must have lost your businesses or your clients. But God is telling us this morning that I'm going to reorganize your professional life. What a great assurance God is giving us. முந்தின நாள் பார்க்கிலும் இந்த நாட்களிலே உங்களுடைய வேலைகளை வியாபாரங்களை ஆண்டவர் மறு சீரமைக்க போகிறார். Because God will be with you in all the aspects of your life. We need to have that assurance. Yes, I'm not going to fear anymore. I'm not going to live a timid life. I'll be strong in Christ because God is with me and He's going to reorganize my professional life. அன்பான தேவ ஜனமே, இந்த புதிய மாதத்திலே நாம் காலடித்து வைக்கும் போது, இந்த 10வது மாதத்திலே ஆண்டவர் நமக்கு மூன்று வாக்கு தத்தத்தை சொல்கிறார். நான் உங்களுடைய ஆன்மீக தனிப்பட்ட வாழ்க்கையை புதுப்பிக்கப் போகிறேன், குடும்ப வாழ்க்கையை நான் மீண்டுமாக கட்டி எழுப்பப் போகிறேன், உங்களுடைய வேலைகளை வியாபாரங்களை நான் மறுசீரமைக்க போகிறேன். My dear friends, as we enter in this new month, God is giving us a promise that I am going to revive your personal and spiritual life. I am going to rebuild your family life. I am going to reorganize your professional lives because God is with you and me. அந்த நாட்களிலே பிதாவானவர் அந்த யூதா மக்களே பார்த்து சொன்னார்களே, தேசத்தின் ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையா நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவ்விதமாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை நாம் மீண்டுமாக ஆரம்பிக்கும் போது, குடும்ப வாழ்க்கையை மீண்டுமாக ஆரம்பிக்கும் போது, வேலைகள் வியாபாரங்களை மீண்டுமாக ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய வேலைகளை நடத்துங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அருமையான திருச்சபையாரே, இந்த 10வது மாதத்துல நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை புதுப்பித்து நம்மளை மீண்டுமாக புதுப்பிப்பார், மீண்டுமாக கட்டி எழுப்புவார், மீண்டுமாக மறுசீரமைப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம்.
அன்பினாண்டவரே இந்த 10வது மாதத்தின் முதலாவது நாளிலே நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொன்ன வார்த்தை திடன் கொள்ளுங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஆமாண்டவரே இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே இந்த லாக்டவுன் மத்தியிலே நாங்கள் பலவிதமான பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பலவிதமான துன்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அதன் மத்தியிலே இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிறீர் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் நான் உங்களுடைய ஆன்மீக தனிப்பட்ட வாழ்க்கையை புதுப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறீர் ஆண்டவரே அது மட்டுமல்ல எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீர் மீண்டுமாக கட்டி எழுப்புவீர் என்ற வாக்குத்தத்தம் நீர் எங்களுக்கு சொல்கிறீர் எங்களுடைய வேலைகளை எங்களுடைய வியாபாரங்களை எங்களுடைய ஊழியங்களை நீர் மறுசீரமைப்பீர் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நீர் உறுதியாக சொன்னதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் தைரியத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கும்போது நிச்சயமாகவே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஆமாண்டவரே இந்த காலை ஆராதனை பங்கு பெற்றிருக்க ஒவ்வொரு வேலையும் இந்த வாக்குத்தத்தம் மூலமாக இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல எங்கள் வாழ்நாள் முழுவதுமாக நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையில் கிறிஸ்தவ கீர்த்தனை ஆடுவோம் இந்த வேளையிலே தேவ நாம மகிமைக்கான காணிக்கையை நாம் செலுத்தலாம் பிசாசினால் விழுங்கப்பட்டு போகாமல் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் திடன் கொண்டு ஆண்டவரை பற்றி கொண்டவர்களாய் ஆண்டவருடைய வசனத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாய் நாங்கள் தொடர்ந்து வாழ ஆண்டவர் கிருபை தாரும் எங்களுடைய விசுவாசத்தை சீர்குலைப்பதற்கு பிசாசானவன் அநேக சதி வலைகளை விரித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே உங்களை சூழ எல்லா விதமான விக்கினங்கள் மோசங்கள் ஏற்பட்டாலும்
எல்லாவற்றின் மத்தியிலும் நான் உங்களை காத்துக் கொள்ளுவேன், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே கலங்கி இருந்த சீஷர்களோடு கூட பேசின ஆண்டவர், எங்களோடும் கூட இந்த கடைசி காலத்திலே திடன் கொண்டு உம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட்டு வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களிலிருந்து ஒரு சிறு பகுதியை அன்பின் காணிக்கையாக நாங்கள் தாழ்த்தி படைக்கின்றோம். இந்த காணிக்கைகளையும் படைத்த கரங்களையும் உள்ளங்களையும் கூட ஆண்டவர் அங்கீகாரம் செய்து இவைகள் உடைய திருப்பணிக்கென்று சொல்லி செலவழிக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். மறுபடியுமாய் உடைய சமூகத்திலே நாங்கள் கூடிய உண்மை தொழுது கொள்ளும் வரை உம்முடைய நீங்காத பிரசனம் பராமரிப்பு பாதுகாப்பு எங்கள் ஓரோடும் கூட தங்கியிருந்து ஆசீர்வாதத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து உங்களை காக்க கடவுள், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவுள், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவுள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளவேளை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோட போகடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென்.